அடுத்தது பார்க்குறோம் 2 to 4 சொல்லி கொடுத்துருக்கோம். தென் அடுத்தது பார்க்குறோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 to 5 வரைக்கும் கொடுத்துருக்கோம். 5 அப்புறம் காலர் கொடுத்துருவேன். ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ட் ஆஃப் எலமெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை எனக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுது. ஸோ 5, 6, 7, 8, 9 சொல்லி வருது. தென் அடுத்து என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில கண்ட்ரோலர் ஆஃப் ரோட் இதை வந்து யூஸ் பண்ணும்போது என்னென்னா நமக்கு நார்மலாக ஸோ டேட்டா சயின்ஸில் எப்படி அப்ளிகபிள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வகையான ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து கீபோர்டு இன்ட்ரப்ட்டு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஜஸ்ட் நான் எதுவுமே கொடுக்காதனால அப்படி வந்துருச்சு. ஸோ நான் வேல்யூ கொடுத்தங்காட்டி ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பைத்தானஸே ஒரு இன்ட்ராக்ஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணும் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் பைத்தான் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தரும். ஸோ இதனால் ஒரு அது வந்து வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதனால் என்ன அப்படின்னா நம்ம ஒரு டெவலப்பருக்கு வந்து என்னென்னா ஒரு கம்ஃபர்டபிலிட்டியான ஒரு ஜோன் மாதிரி இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ எனி ஏதாச்சும் சேஞ்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா உடனே ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு பைத்தான் வந்து கொடுக்கும். ஸோ அதான் இந்த காரணத்தினால தானுங்க இதை வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோங்க. தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூஸ் நான் கொடுக்கும்போது என்னென்னா இட்ஸ் கோயிங் டு தி நமக்கு என்ன ஆகுதுங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடியிருந்து முன்னாடி போகுதுங்க. அதனுடைய வேல்யூஸ் எல்லாம் பார்க்க போகுதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடியிருந்து முன்னாடி போகும். ஸோ அதனுடைய மைனஸ் ஆஃப் கேட்டகரி ஆஃப் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ரிவர்ஸ் ஆர்டர் ஆஃப் ரீடிங் அப்படின்னு இருக்கும், அதாவது பேக்வேர்ட் ஆர்டர் ஆஃப் ரீடிங்லேருந்து எடுத்துகிட்டு வருது. ஸோ அதனால நமக்கு வேல்யூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் -2 அப்படிங்கிறது லொக்கேஷன் ஆஃப் உங்களுடைய இருந்த இடம் +7 and 6. ஸோ அந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கு. அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை பொறுத்தவரை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மேலே ஒரு ஃபார்வேர்டாகவும் அக்சஸ் பண்ண முடியும், ஒரு என்ன சொல்கிறது முன்கூட்டி முன்னாடி வர மாதிரி அக்சஸ் பண்ண முடியும், பின்னாடி இருந்தும் நம்மளால் வந்து இதை யூஸ் பண்ணி நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அதனுடைய லிஸ்ட்டோட மெயின் திங்கு. தென் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா -6 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ -6ங்கிறது அதனுடைய கரண்ட் பொசிஷன். ஸோ -6க்கு அப்புறம் என்னென்ன எலமெண்ட் இருக்குதோ அதெல்லாம் அப்படி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அந்த லொக்கேஷன் வந்து மற்ற எண்ட் ஆஃப் த லொக்கேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் எடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் அதனுடைய கான்செப்டுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு காலன் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுது எல்லா அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் எடுத்து எனக்கு வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் எடுத்து எனக்கு இது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குதுங்க. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐ ட்ரை டு கிவன் வித் நெக்ஸ்ட் லாஜிக். ஸோ நெக்ஸ்ட் லாஜிக் பார்க்குறேங்க. என்னால் கவுண்ட் பண்ண முடியும், அந்த கவுண்டிங்கில் கொடுக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்துட்டு என்னால் பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ அந்த கவுண்டிங்குள்ளே அப் டு 3 வரைக்கும் இருக்கக்கூடிய கவுண்டிங்குள்ளே என்னால் எலமெண்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வேல்யூ என்னால் பின் பண்ண வைக்க முடியும். நான் இப்போ அதை பண்ண போகிறேன். நான் 2 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா ஸோ நார்மலாக 0 ஸோ பொசிஷன் அப் டு 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸு. பட் என்னென்னா நார்மலாக அப் டு கண்டிஷன்ஸ் வரைக்கும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுது நார்மலான இந்த லாஜிக்ஸு. அதாவது அதனுடைய வேல்யூ வந்து 2 to 1 அதனுடைய இந்த வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ 3-3 இன்க்ரிமெண்ட் ஆகக்கூடிய வந்து ஒவ்வொரு வேல்யூ 3-3 ப்ளஸ் ஆகுது. ஃபஸ்ட் டைம் 0 + 2 தென் 4 தென் 6-8 தென் வந்து 3-0, 3-8 அதுக்கப்புறம் 6 அதுக்கப்புறம் 9. ஸோ இந்த மாதிரி லாஜிக்ஸில் ஆட் ஆகுது. ஸோ இதுதான் இதனுடைய நார்மலான லாஜிக்கு. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-3 3 கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணால் 0, 3, 6, 9 அப்படின்னு சொல்லி எனக்கு 3-3 இன்க்ரிமெண்ட் மாடல் இருக்கக்கூடிய எலமெண்ட் எடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணுது. இதுதான் வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாக்டான லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பேர்.
இந்த எக்ஸாக்டான லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்னா நான் பல வேலைகள்